ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மலேசியா சமையலில் கனி மசாலாவில் இன்றைக்கி வந்து துவையல் பார்க்க போகிறோம். கராப்பிள துவையல். கராப்பிள துவையல் எதுக்கு நல்லதுன்னா, முடிக்கு நல்லது. கராப்பிள முடிக்கு நல்லது எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு அதிகமாக முடி கொட்டுச்சு. இங்கே இருக்கிற தமிழ் பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி ஏதாச்சும் மறந்துருக்கான்ட்டு. பாட்டி வந்து இந்த துவையலத்தான் சொன்னாங்க. நான் இப்போ வந்து ட்ரை பண்ணேன், ஓகே, முடி கொட்டம் நல்லா குறைஞ்சிட்டு வருது. இதுக்கு தேவையான பொருள் வந்து கராப்பிள வந்து 2 பொடி எடுத்துக்கிறேங்க. இல்லை, நான் 2 பொடி எடுத்துக்கணும். மிளகாய் வத்தம் வந்து 4, புளி கொஞ்சம், இஞ்சி இந்த அளவுக்கு, உளுத்தப்பருப்பு வந்து 1-3 கரண்டி, கடலைப்பருப்பு 2 கரண்டி, இதுவும் 1-2 கரண்டி, நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இது இங்கே விலைக்கு வாங்கலாம். இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். நான் இந்தியாவிலேருந்து வரதில் வந்து அதோடைய விலை வந்து 17 வெள்ளி மலேசியா காசுக்கு. இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இந்த உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இப்போ வறுக்கிறோம். அதிகமாக ருசி வேணும் கேட்டால் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. எனக்கு தேங்காய் பாவை, நாங்கள் தேங்காய் பால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே இங்கே வந்து அதிகமான கொழுப்பு சத்து இருக்கும். அதனால் வந்து நாங்கள் எல்லாம் கம்மியாக சேர்த்துக்கிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் பூவை சேர்த்துக்கிறோங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். தேக்காய் வச்சாச்சு, கட்டி காஞ்சிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சாதா நல்லெண்ணெயும் கிடைக்கும், செக்கில் ஆட்டு நல்லெண்ணெயும் கிடைக்கும். எல்லாமே விலை கொடுத்தா வாங்கிடலாம். அதில் வந்து இந்த இந்த அளவுக்கு பொறிச்சா போதும். அப்புறம் வந்து உளுத்தப்பருப்பு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். உளுத்தப்பருப்பு எடுத்த வேண்டியதுதான். அடுத்து வந்து கடலைப்பருப்பு பொரிச்சுக்கலாம். பருப்பு வேணும் நல்லது, பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பிட்டுதான் நல்லது. அடுத்து வந்து அந்த இஞ்சியை பொரிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கராப்பிளை பொறிச்சுக்கலாம். கராப்பிளை கழுவி வச்சுருக்கோம், அதோடய ஈரம் போகிற வரைக்கும் அதை வந்து வதக்கிக்கிறோம். கராப்பிளையும் அதோடய ஒன்றா புளியை போட்டாச்சு. வறுத்தாச்சு. லாஸ்டில் வெங்காயம் சேர்ப்பேன், ஆனால் நான் வெங்காயத்தை வறுக்கலை. வெங்காயம் வந்து லாஸ்ட்லேயும் சேர்க்கப்படுறேன். இது வந்து ஐஸில் வச்சு சாப்பிட்டா 1 வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வறுத்து வச்சு நிலக்கடலை பருப்பு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், இஞ்சி இதெல்லாம் ரெடியாக இருக்கு. அது என்ன, கராப்பிளையும் புளியும், அதுவும் ரெடியாக இருக்குது. தேவைப்பட்டால் தேங்காய் பூ தேவைப்பட்டால் தேங்காய் பூவையும் வறுத்து எடுத்துருங்க. கராப்பிளோட ஒன்றை வறுத்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து இதை வந்து நான் மிக்சியில் அரைக்கலை, நான் வந்து கிரைண்டரில் இட்லி மாவுலாம் அரைக்கும்ல, அந்த கிரைண்டரில் அரைக்க போகிறேன். அதில் அரைக்கணும், முதல்ல இதை அரைச்சிக்கணும். அப்போ இருந்தால் கராப்பிளை போடணும். மிக்சியில் அரைக்கணுன்றாலும் அந்த சின்ன மிக்சி இருக்குல்ல, சின்ன ஜாலு, அதில் வந்து இதை அரைச்சிக்கணும். அப்போ தான் பொடி ஆகிட்டோம் பரவோ, அப்புறம் கராப்பிளை அள்ளி வைக்கணும். ஈரப்பதமாயிட்டால் இது நல்லா அரையாது. இப்போ வாங்க எப்படி அரைப்போம். வீட்டில் அம்மியில் அரைச்சது மாதிரி இதை அரைக்கும் கிரைண்டரில், எப்படி அரைக்கணும்னு பார்ப்போம். இப்போ வந்து இதில் வந்து மிளகாய் வத்தலை எடுத்து தட்டி விட்டுருவோம். அடுத்து வந்து அரைச்சி வச்சப்போம். இந்த அளவுக்கு அரைஞ்ச வரையில் லேசாக உப்பு போட்டுக்கணும், தேவையான அளவுக்கு உப்பு.
நல்லா பட்டு போல் அரைஞ்சிருச்சு. இப்போ நான் வெங்காயம் சேர்க்க போகிறேன், லாஸ்ட்லேருந்து சேர்க்கணும். ஆனால் தேவைப்பட்டால் சேருங்க, வெங்காயம் எனக்கு பிடிக்காதுங்கிறவ வந்து சேர்க்க தேவையில்லை. இது வந்து எனக்கு பிடிக்கும் பச்சை வெங்காயம் அரைச்சா, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து அரைச்சி பாருங்கள், எப்படி ருசியாக இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் துவையில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது நல்ல பலன் இருக்குது. நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன், முடி வளர்கிறதோட முடி கொட்டுறது நல்லா ஸ்டாப் ஆகும். நான் இப்போ தான் சாப்பிட்டு வரேன் 2 வாரமாக. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நமக்கு பெண்களுக்கு உள்ள அதிகமான பிரச்சனையில் முடி கொட்டுறது ஒன்று, இதை செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வித்தியாசமான சமையலை நீங்கள் பார்க்கண்டா கனி மசாலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் டச் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பலனாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.